ஹலோ மக்களே, டிஎன்இபியில் இருக்கிற ஒரு 10,260 வேகன்சியை டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்புறது பற்றி சிஎம்செல் மூலமாக ஒரு தகவல் ஒன்று தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது அந்த மின் கணக்கீட்டாளர் பதவிகள்லாம் நிரப்புறது பற்றி. மேலும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு 4 எக்ஸாமோட ரிசல்ட் பற்றின அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நம்ம சேனலோட ரயில்வே கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப் மூலமா கம்மி ஃபீஸில் கிளாஸஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கிளாஸஸ் பற்றின டீட்டெயிலை இந்த வீடியோட கடைசியில் பார்ப்போம். இப்போ இந்த டிஎன்இபி பற்றின நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஃபஸ்ட் அந்த ரிசல்ட்டை பற்றி பார்த்துருவோம். நேற்று பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்லேருந்து கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷனோட ரிசல்ட்டை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காலஜிக்கல் கம் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் போஸ்ட்டுக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலர் மென் அண்ட் ஜெயிலர் உமன் இந்த போஸ்டிங்கான ரிசல்ட்டும் 3 ரிசல்ட்டுமே வெளியிட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு 4 ரிசல்ட் வெளியிட வேண்டியது, ஆனால் 3 ரிசல்ட் தான் வெளியிட்டிருக்காங்க. நேற்று ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட மெம்பர் அவரோட ட்விட்டரில் ஒரு 4 ரிசல்ட் இன்றைக்கி வெளியாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். ஜெயிலர் மென் அண்ட் உமன் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கம் சைக்காலஜி அந்த போஸ்டிங்க்கு, அதுக்கப்புறம் கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ்க்கும் சொல்லியிருந்தார். இந்த 3 ரிசல்ட்டும் வந்துட்டு கூடவே பார்த்திங்கன்னா அந்த குரூப் 3A சர்வீசஸோட ரிசல்ட்டும் வரும்னு சொல்லியிருந்தாங்க. நிறைய பேர் அந்த குரூப் 3A ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ரிசல்ட்டுமே நேற்றியே வந்துடும் சொன்னார். பட் டெக்னிக்கல் இஷ்யூனால் அந்த 4வது ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. 3 ரிசல்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த 3வது ரிசல்ட் அந்த கம்பைன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சப்பார்டினேட் சர்வீஸ்க்கு ரிலீஸ் பண்ணப்பே வெப்சைட்லாம் ரொம்ப ஸ்டக் ஆகிடுச்சு. ஏன்னா கொஞ்சம் அதிக வேகன்சி, ஒரு 1083 வேகன்சிகிட்ட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. வெப்சைட் கொஞ்சம் டெக்னிக்கல் ஏறதுனால அப்லோட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி செய்தி வந்திருக்கு. அப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அந்த குரூப் 3 ரிசல்ட் வந்துடும். நேற்றையே அவர் சொல்லியிருந்தார் 3 ரிசல்ட் வெளியிட்டாங்க. டேட்டு பார்த்திங்கன்னா தெரியும், 30 ஆகஸ்ட் 2023. நேற்று தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி அந்த குரூப் 3 ரிசல்ட் வெளியிடலாம். இந்த 3 ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 எக்ஸாம் நீங்கள் எழுதிருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டை டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்டில் எடுத்து பார்த்துக்கோங்க. டிஎன்பிஎஸ்சியோட ரிசல்ட் பேஜ்லேயே இருக்கும், ஓகேவா? லேட்டஸ்ட் ரிசல்ட் அப்படின்னு சொல்லியிருக்கும், அதில் போய் பாருங்கள். இப்போ அந்த டிஎன்இபி பற்றின அப்டேட் என்னென்னு பார்த்துருவோம். டிஎன்இபியிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிஎம்செல்லேருந்து ஒரு லெட்டர் கேட்டிருக்காங்க. அந்த மின் கணக்கீட்டாளர் போஸ்டிங்கோட வேகன்சி எவ்வளோ இருக்குது, என்ன மாதிரி நிரப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனர் பார்த்தீங்கன்னா தெரியும், திருமதி சு பாரதி பணித்தொகுதி அலுவலர் ஆட்சேர்ப்பு அந்த ரெக்யூர்மெண்ட் போர்டில் தான் சொல்லியிருக்காங்க. டேட்டு பார்த்திங்கன்னா 19/8/2023 அன்றைக்கி இதை கேட்டிருக்காங்க. ஒரு 10 டேஸ் முன்னாடி லெட்ரு போயிருக்கு, அதோட ரிப்ளை தான் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. பெருநர் பார்த்திங்கன்னா பொதுச் செயலாளர், தமிழ்நாடு மின்வாரிய மதிப்பீட்டு பணியாளர், பணம் வசூலிப்பவர் சங்கம், அந்த சோலையூர் சென்னை அந்த அட்ரஸ்லேருந்து வந்திருக்கு. பொருள் பார்த்திங்கன்னா ஆட்சேர்ப்பு, முதல்வரின் முகவரித்துறை, காலியாக உள்ள பொறுப்புகள் வழங்கிட வேண்டி பெறப்பட்ட மனு தொடர்பாக அப்படின்னு சொல்லி அந்த வேகன்சிலாம் எப்போ நிரப்புவாங்கன்னு ஒரு மனு சிஎம் செல்லுக்கு போட்டிருக்காங்க. அதுலேருந்து டிஎன்இபிக்கு இந்த மாதிரி ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. பார்வையில் காணும் மனுவில் மின்சார வாரியத்தில் காலியாக உள்ள கணக்கீட்டாளர் பணியிடங்களை நிரப்புவது தொடர்பான கோரிக்கைக்கு கீழ்கண்டவாறு தகவல் தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக பொதுத்துறை நிறுவனங்களில் நேரடி பணி நியமனங்கள் மேற்கொள்ள தமிழ்நாடு அரசால் சட்டம் இயற்றப்பட்டுள்ளதால் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வாயிலாக கணக்கீட்டாளர் மற்றும் பல்வேறு பதவிகளில் உள்ள 10,260 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக அரசிடம் ஒப்புதல் வேண்டி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பதவிகளை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்புவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அரசின் ஒப்புதல் பெற்றவுடன் அப்பணியிடங்கள் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லி இந்த லெட்டரில் ரிப்ளை கொடுத்துருக்காங்க. பணித்தொகுதி அலுவலர் ஆள்சேர்ப்பு, முதுநிலை பணித்தொகுதி அலுவலர் ஆள்சேர்ப்புக்காக, ஓகேவா? சு பாரதி அப்படின்றவங்க 19/8/2023 அன்றைக்கி இந்த ரிப்ளை லெட்டர் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்திங்கன்னா 10,260 வேகன்சி நிரப்பதுக்கு ஒப்புதல் கேட்டிருக்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் டிஎன்இபியோட வேகன்சி. அந்த கணக்கீட்டாளர் பதவிகள் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த 10,260 வேகன்சி என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இது அந்த 10,260 வேகன்சி. அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கலில் ஒரு 400, மெக்கானிக்கலில் ஒரு 50, சிவிலில் ஒரு 60, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கலில் ஒரு 600, ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸில் ஒரு 300, அசஸர் போஸ்ட் இதுதான் கணக்கீட்டாளருக்கானது, 850 வேகன்சி. ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் ஒரு 8,000 வேகன்சி நிரப்புறதுக்கு, மொத்தமாக ஒரு 10,200 வேகன்சி நிரப்புறதுக்கு ஒப்புதல் கேட்டிருக்கிறாங்க. அது வந்த உடனே டிஎன்பிஎஸ்சி மூலமாக நிரப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுக்காக தனியாக எக்ஸாம் வைப்பாங்களா இல்லை குரூப் எக்ஸாம்ஸோடு ஆட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த மெர்ஜி பண்ணப்போ பார்த்திங்கன்னா அந்த சேலரி அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் வச்சு குரூப் 2 குரூப் 1ல தான் இணைச்சி நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ஸில் இந்த அசஸர் போஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்ரெடி டிஎன்இபியில் அதோட ரெக்கமெண்டுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணப்போ என்ன சொல்லியிருந்தாங்கன்னா சேலரி லெவல் வந்து அப்படியே குரூப் 4 சேலரி லெவல் தான் இருக்குது. அந்த 19,500 62,000 அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிகிரி குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. அதாவது
A passing degree in the field of arts, science, commerce. ஏதாவது ஒரு டிகிரின்ற மாதிரி ஆர்ட்ஸ் சயின்ஸு காமர்ஸில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் அலாங் வித் எபிலிட்டிஸ் ஆஃப் ப்ராப்பர் ரீடிங் ஆஃப் மீட்டர் அண்ட் சைக்கிள். அந்த மீட்டர் ரீடிங் பார்க்க தெரிஞ்சிருக்கணும், சைக்கிளிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த குவாலிஃபிகேஷன் தான் சொல்லியிருக்காங்க. டிகிரின்றதுனால குரூப் டூவோட இணைச்சாக்கா பட் சேலரி அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். சேலரி லெவலை கம்மி பண்ணுறாங்க அப்படின்னாக்கா குரூப் ஃபோரோட இணைக்கிற மாதிரி தான் இருக்கும். குரூப் டூக்கெலாம் வச்சாக்கா மெயின்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி எழுத வேண்டியதாக இருக்கனால மேக்ஸிமம் இது குரூப் ஃபோரோட ஆட் பண்ணி வச்சா தான் ஒரே எக்ஸாமில் முடிக்க முடியும். ஏன்னா மீட்டர் ரீடிங்க்கு அந்த அளவுக்கு மெயின்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கணுன்ற தேவை இருக்காது. அப்படி வச்சாக்கா ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் சேலரியும் குரூப் ஃபோர் சேலரி லெவல் இருக்குன்றனால இது மேக்ஸிமம் குரூப் ஃபோரோட இணைச்சி வைக்க தான் வாய்ப்பு அதிகம். ஓகேவா, குரூப் ஃபோரோட இணைக்கிறப்ப இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஸ்டோர் கீப்பர்னு சொல்லி லாஸ்ட் குரூப் ஃபோரில் இணைச்சிருந்தாங்க. டுவெல்த்து தான் குவாலிஃபிகேஷன், இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியான அந்த போஸ்டிங் இருந்தாலும் குரூப் ஃபோரோட இணைச்சி தான் வச்சாங்க. அந்த மாதிரி இது வந்து மேக்ஸிமம் குரூப் ஃபோரோட இணைச்சி வைக்க வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு எந்த போஸ்டிங் ஆட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தான் தெரியல, பட் சாங்ஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரியான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 10,260 வேகன்சி டிஎன்ஏபியோடது டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் நிரப்ப போகிறாங்க. லெட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 10 டேஸ் முன்னாடி தான் அவங்க அனுப்பியிருக்காங்க, இப்போ தான் அவங்க கைக்கு கிடச்சிருக்கு. இதை பற்றின அப்டேட் மேற்கொண்டு வந்ததுனாக்கா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிக்கிறோம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எஸ்எஸ்சி ரயில்வேஸ்க்கெலாம் டெலகிராம் குரூப் மூலமாக கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி அதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ரயில்வேக்கு ஹோல் பேச்சஸாக போயிட்டுருக்கு. டெலகிராம் குரூப் மூலமாக ரயில்வே எக்ஸாம்ஸ் தேவையான மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டேடிஜிகே, ஜென்ரல் ஸ்டடீஸ் இதை எல்லாத்தையுமே தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் ரெண்டு லாங்குவேஜிலுமே ரெக்கார்டட் வீடியோஸாக டெலகிராம் குரூப்பில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்டுக்கான மெட்டீரியல் டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப்மே அந்த டெலகிராம் குரூப்லேயே கொடுப்போம். நீங்கள் எனி டைம் டவுன்லோட் பண்ணி படிச்சிக்க முடியும், உங்களோட ஃப்ரீ டைமில் கூட ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ரயில்வே ரெக்ரூட்மெண்ட்க்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி அந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாக்கெலாம் நிரப்பிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு தான் வரப்போகுது. அக்டோபர்லேருந்து எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் அந்த நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, ஆர்பிஎஃப்லேருந்து ஆரம்பிப்பாங்க. அதனால் இப்போவுமே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கனாக்கா எக்ஸாமுக்கு முன்னாடி கண்டிப்பாக சிலபஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட முடியும். அதனால தான் கிளாஸஸ் எல்லாத்தையுமே அட்வான்ஸாக ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 599 ரூபா மட்டும்தான் சொல்லியிருக்கோம். ஒரு தடவை நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா போதும், 2024 டிசம்பர் வரைக்கும், அதாவது அடுத்த வருஷம் கடைசி வரைக்குமே நீங்கள் அந்த டெலகிராம் குரூப்பில் எல்லா கிளாஸஸுமே படிச்சிக்க முடியும். ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சொல்லியிருக்கிறோம். இதுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 நோட்டிஃபிகேஷன் கிட்டே வரும், எலெக்ஷன் வேறு வரப்போகுதுன்றனால அந்த ப்ராசஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஆக்கியிருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், எலெக்ஷன் வரப்போகிறதுனால தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றனால இந்த சான்ஸை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸஸ் எல்லாமே அந்த 4-5 நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே சூட்டபுளாக இருக்கும், எல்லாத்துக்குமே காமனான சிலபஸ் தான், எல்லாமே ஷார்ட்கட் ட்ரிக்ஸோட ஃபன்னி குளோட தான் கொடுத்துருக்கோம். தமிழ் இருக்குன்றதுனால படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. ரயில்வே பற்றின டீட்டெயில் தேவைன்னா ரயில்வே 2023 ஒரு பிளேலிஸ்ட் போட்டு நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம், அதிலே எல்லா டீட்டெயிலுமே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்னாலும் ஸ்க்ரீனில் காட்டுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணியே கேட்டுக்கலாம். கிளாஸஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கனால சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.